பெரும்பாலும் பண்டிகை நாட்கள் என்றாலே பெரிய ஹீரோக்களின் படம் வெளியாவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் 2024 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 4 படங்கள் மோதிக்கொள்ள இருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அயலான் படம் பொங்கலுக்கு வெளியாகிறது. இந்த படம் பல வருடங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருந்தாலும் சில காரணங்களினால் தள்ளி போய் கொண்டே இருந்தது. இந்நிலையில் இப்போது ரிலீஸ் தேதியை லாக் செய்து வைத்திருக்கின்றனர். அடுத்ததாக சுந்தர்சி இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அரண்மனை. ஆனால் அடுத்தடுத்த பாகங்கள் பெரிய அளவில் வரவேற்பு பெறாத நிலையில் இப்போது அரண்மனை 4 படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் பொங்கல் ரிலீஸில் இடம்பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லால் சலாம் பொங்கல் ரிலீஸுக்கு வெளியாக இருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் ஆகியோர் நடிப்பில் உருவாகி இருக்கும் லால் சலாம் படத்தில் ரஜினி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த ஆண்டு ரஜினியின் ஜெயிலர் படம் வெளியாகி வசூலை வாரி குவித்ததால் அவருடைய அடுத்தடுத்த படங்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் மார்க்கெட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு முக்கிய படமும் பொங்கலுக்கு வெளியாகிறது. அதாவது தனுஷ் இரட்டை வேடத்தில் நடித்துள்ள கேப்டர் மில்லர் படம் அயலானுடன் போட்டி போட இருக்கிறது. சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டர் வெளியாகி இணையத்தை தெரிவித்துவிட்டிருக்கிறது. கண்டிப்பாக அயலான் படத்திற்கு கேப்டன் மில்லர் ரஃப் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் கேப்டன் மில்லர், லால் சலாம், அயலான், அரண்மனை 4, பொங்கல் ரேஸில் இறங்குவது கிட்டத்தட்ட உறுதியானாலும் கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.